பான் வெப்சைட்ஸ் வருஷம் வருஷம் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்றப்போ இவ்வளோ பேரா நம்ம நாட்டில் இதை பாக்குறாங்கன்னு ஷாக் ஆயிருப்போம். இப்படி இவ்வளோ டிராஃபிக் இருக்க ஒரு இடத்துல மேக்ஸ் டீச் பண்ற வீடியோஸ் போஸ்ட் பண்ணி ஒருத்தர் கோடி கணக்கில் ஏர்ன் பண்ணிருக்க நியூஸ் தான் இப்போ உலகம் முழுக்க ஹெட்லைன்ஸ். செக்ஷுவல் கண்டென்ட் இல்லாம 200 வீடியோஸ் போட்டிருக்க இவருக்கு அடல்ட் சைட்லயே அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. சங்ஷு மாஸ்டர் டிகிரி முடிச்சு 15 வருஷமா மேக்ஸ் டீச்சரா வேலை பார்த்துட்டு இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸா கோவிட் டைம்ல ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்படியே யூடியூப்லயே அவரோட டீச்சிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணி பெருசா வியூஸ் வராதனால பான் சைட்ஸ்ல இவரோட டீச்சிங் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்காரு. அடல்ட் வெப்சைட்ல மேக்ஸ் சொல்லி கொடுக்கறத பார்த்த மக்கள் டீச்சர் ஹூ டீச்சர்ஸ் கால்குலஸ் ஆன் அடல்ட் பிளாட்ஃபார்ம் இவரை ஃபேமஸ் ஆக்கி விட்டுட்டாங்க. லாஸ்ட் இயர் இப்படி இவர் வீடியோஸ் போட்டு ஏர்ன் பண்ண பணத்தோட இந்திய மதிப்பு 2 கோடி. பான் சைட்ல வீடியோ போடணும்ன்ற எண்ணம் எனக்கு இல்ல, பட் இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணதுக்கு காரணம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க தான் ஜாஸ்தியா இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. ஒரு ப்ரொஃபஸரே பாடம் சொல்லி கொடுக்க பான் சைட்ஸ்க்கு போனாதான் யங்ஸ்டர்ஸ் பார்க்க வைக்க முடியும்னா அப்ப யங்ஸ்டர்ஸ் எதுல டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எல்லாருமே கவனிக்கணும். எல்லா பான் சைட்ஸ் ரிப்போர்ட்லயும் இந்தியா மத்த நாடுக்கு டஃப் கொடுத்துட்டு இருக்கு. இப்படி பாக்குற அளவு உள்ள என்னதான் இருக்குன்னு பார்த்தா ஒரு மனுஷனுக்கு இருக்க எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் கேட்டகரியில வச்சு சின்ன குழந்தைங்கள்ல இருந்து வயசான பாட்டி வர அவங்கள ஃபோர்ஸ் பண்ற மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய இருக்கு. நம்ம நாட்டுல ரேப் நடக்கிறப்போ சின்ன குழந்தைய போய் இப்படி பண்ணிருக்கான் அப்படி என்ன அவனுக்குன்னு கேக்குற நம்ம இந்த வீடியோஸ்லாம் பாக்குறவங்க மைண்ட்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு யோசிக்கணும். இப்படி வீடியோஸ்ல சின்ன சின்ன பொண்ணுங்களை ஹர்ட் பண்ணி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி அது மூலமா பிரஷர் கிடைக்கும் ஒரு தப்பான மைண்ட் செட்டை வியூவர்ஸ் மனசுல விதைக்கிறாங்க. வீடியோஸ்ல காட்டுற எல்லாம் போய் யாரும் இப்படி ரியாக்ட் பண்ண மாட்டாங்கன்னு புரியாம ப்ராப்பர் எஜுகேஷன் ஆர் நாலேஜ் இல்லாம பிடிஎஸ்எம் சப்மிசிவ்னு பொண்ணுங்களோட கன்சென்ட் இல்லாம எப்படி அவங்களை ஹர்ட் பண்றதுக்குன்னே விதமா கேட்டகரி பிரிச்சு வச்சிருக்காங்க. ஒரு லேடி குழந்தையோட தனியா ஒர்க் பண்ணிட்டு இண்டிபெண்டா இருக்காங்கன்னா அவங்கள தப்பா பாக்குற மாதிரி மைண்ட் செட் யங்ஸ்டர்ஸ்க்கு வர்றது காரணம் இப்படி ஸ்டோரி லைன் தான். புருஷன் சாக கிடக்கிற நிலைமையிலும் கூட இந்த ஸ்டோரிஸோட பிளாட் எல்லாமே ஒரே இடத்துல தான் போய் முடியும். இப்படி அவங்க காட்டுற வீடியோஸ் அப்படியே கன்சியூம் பண்ணிட்டு இந்த மைண்ட் செட்ல தான் பொண்ணுங்களும் இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இதே மைண்ட் செட்டோட இவங்க இந்த சொசைட்டிக்குள்ள வர்றப்போ அதோட விளைவு ரொம்ப மோசமா இருக்கு. சைல்டு டிராபிக்கிங் மாதிரி நடக்கிறதுக்கு இந்த சைட்ஸ்ல விர்ஜின்னு வச்சிருக்க கேட்டகரி தான் மெயின் காரணம். நம்ம ஆம்பளை புள்ள தானே வச்சிருக்கோம்னு பசங்களை கண்டுக்காம விடுறது அடுத்த வீட்டு பொண்ணுங்களோட வாழ்க்கை கெடுக்குதுன்றதை எல்லா பேரண்ட்ஸுமே உணரணும். சின்ன பொண்ணுங்களை வச்சிருக்க பேரண்ட்ஸ்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ்னு விடுறப்போ குழந்தைங்களுக்கு குட் டச் பேட் டச் சொல்லி கொடுத்து அதை பேரண்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ற மாதிரி அவங்களை வளர்க்கணும். திடீர்னு ஏதாச்சும் சம்பவம் நடக்கிறப்போ அவங்க வீட்டு பையன் இப்படி பண்ணான்னு சொன்னா பேரண்ட்ஸ்னாலேயே நம்ப முடியல. வீட்டுக்குள்ள இருக்க பசங்க ஃபோனுக்குள்ள எந்த மாதிரி வாழ்க்கை வாழ்றான்னு அவங்களுக்கும் தெரியறது இல்ல. ரூம்குள்ள இருக்க பசங்க என்ன பண்றாங்க, இன்டர்நெட்ல இருந்து எதை கன்சியூம் பண்றாங்கன்னு மானிட்டர் பண்ணி அடுத்த ஜெனரேஷனை ஒரு ஹெல்த்தியான மைண்ட் செட்ல வளர்க்க வேண்டியது நம்ம எல்லாரோட கடமையும் தான். The things that men see in videos, they expect from the women in their lives, and that's just not reality. இது மாதிரியான இன்னும் பல செய்திகளை தெரிஞ்சுக்க இணைந்திருங்கள் நியூஸ்டினுடன்.